ஒரு காலகட்டத்தில் கௌஷிகன் ஆண்ட கௌஷிக நாட்டில் பஞ்சம் ஏற்பட துவங்கியது. அந்த சமயம் கௌஷிக மன்னன் தனது படைப்பரிவாரங்களுடன் காட்டு வழியே பயணித்துக் கொண்டிருக்கையில் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை கடக்க நேரிட்டது. மன்னனை உபசரிக்க விரும்பிய வசிஷ்டர் மன்னனுக்கும் படை வீரர்களுக்கும் தானே விருந்தளிக்க முன்வந்தார். ஆனால் கௌஷிக மன்னனோ காட்டுப்பகுதியில் தனித்து அமைந்திருக்கும் ஆசிரமத்தில் வாழும் வசிஷ்டரால் தனக்கும் அத்தனை வீரர்களுக்கும் உணவு சமைத்து பரிமாற இயலாது என்று எடுத்து கூறினான். ஆனால் வசிஷ்டரோ தன்னால் சற்று நேரத்திலேயே அனைவருக்கும் வேண்டிய அறுசுவை விருந்தை வழங்க இயலும் என்று பதில் உரைத்து அனைவரையும் இளைப்பாறும்படி வேண்டினார். மன்னனும் இதற்கு ஒப்புக்கொண்டான். சிறிது நேரத்தில் வசிஷ்டர் தான் கூறியபடி அனைவருக்கும் விருந்தளித்து உபசரித்தார். ஆச்சரியமடைந்த மன்னன் கௌஷிகன் இது எவ்வாறு சாத்தியம் என்று வசிஷ்டரிடம் கேட்டார். வசிஷ்டர் தன்னிடம் இருந்த தெய்வீக பசுவான நந்தினி கேட்ட எல்லாவற்றையும் வழங்க வல்லது என்று காண்பித்தார். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் இப்படி ஒரு பசு தன்னிடம் இருந்தால் தன் நாட்டில் பஞ்சமே வராமல் ஆளலாம் என்று உணர்ந்த கௌஷிக மன்னன் வசிஷ்டரிடம் அப்பசுவை தனக்கு தந்தருளுமாறு வேண்டினான். தேவேந்திரன் தனக்கு வரமாக அளித்த அந்த பசுவை தானமாக கொடுக்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என்றும் நந்தினி பசுவே விருப்பப்பட்டு வந்தால் அழைத்துச் செல்லுமாறும் வசிஷ்டர் கூறினார். நந்தினி பசு மன்னனுடன் செல்ல விரும்பாததால் வசிஷ்டரை சரணடைந்தது. கௌஷிகன் தனது படை வீரர்களிடம் அதை சிறைப்பிடிக்குமாறு உத்தரவிட்டார். தனது பசுவை படை வீரர்கள் இழுத்து துன்புறுத்துவதைக் கண்ட வசிஷ்டர் நந்தினியின் வேண்டுகோளுக்கு இணங்க வீரர்கள் அனைவரும் எரிந்து சாம்பலாகும்படி சபித்தார். வசிஷ்டரின் மகிமையையும் தவத்தின் பலத்தினையும் உணர்ந்த மன்னன் வசிஷ்டரிடம் தானும் அவரைப் போல் பிரம்மரிஷி ஆக வேண்டும் என வேண்டினான். ஆனால் வசிஷ்டரோ கடுமையாக தவம் இயற்றினால் மட்டுமே பிரம்மரிஷி பட்டம் பெற முடியும் என்றும் சுகபோகங்கள் நிறைந்த அரச வாழ்க்கையில் திளைத்த மன்னனால் அப்படி கடும் தவம் புரிய முடியாது என்றும் கூறினார். வசிஷ்டர் தன்னை அவமதித்து விட்டதாக எண்ணிய கௌஷிக மன்னன் தானும் அவரைப் போலவே கடும் தவம் புரிந்து அவரது வாயாலேயே பிரம்மரிஷி பட்டம் பெறுவேன் என்று சவால் விட்டு தவம் இயற்றத் தொடங்கினார். கௌஷிக மன்னனின் கடும் தவத்தைக் கண்டு மகிழ்ந்த ஈஸ்வரன் பூர்ணமான தனுர்வேதத்தையும் சகல அஸ்திரங்களையும் அருளினார். ஆயினும் வசிஷ்டரிடம் தன் தவபலத்தை சோதித்து பார்த்த கௌஷிகன் தான் மேலும் உறுதியான தவத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து தவம் செய்து பிரம்மனிடம் இருந்து ராஜரிஷி பட்டத்தையும் அதன்பின் மகரிஷி பட்டத்தையும் அடைந்தார். இந்த விஸ்வாமித்ர முனிவரின் வாழ்க்கையில் மேனகை எப்படி வந்தாள் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.